உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல. ஒண்ணு புரியாம இந்த வார்த்தையுடைய கேப்டன் இருக்கக்கூடிய பூர்ணிமா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆல்டர்னேட் ப்ரொஃபஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவங்க மனசுக்குள்ள வந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் அப்படின்றத கொட்டி தீர்த்துட்டாங்க. ஸோ விஷ்ணுக்கு பார்த்தோம் அப்படின்னா நல்லா கிளீன் பண்றாரு அப்படின்னு சொன்னதா இருந்தாலும் சரி, விசித்ராவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து துணி மடிக்கிறதுக்கு போயிடலாம் அந்த ப்ரொஃபஷன் அவங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு சொன்னது, அபிக்கு வந்து கட்டிப்பிடி வைத்தியம் கரெக்டா இருக்கும்னு சொன்னது அப்படின்றத ஆரம்பிச்சு பார்த்தோம்னா யாருக்குமே பூர்ணிமா சொன்ன அந்த ப்ரொஃபஷன்ஸ் அப்படின்றது செட் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதனாலேயே பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு கிளாஷ் மாதிரிலாம் வந்துச்சு. அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா மணிச்சந்திரா விசஸ் பூர்ணிமா அப்படின்றது இருக்கு இல்லையா, அது டே ஸ்டார்ட்ல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா வேற மாதிரி ஒரு ஆங்கிள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மணிச்சந்திராவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சிங்சாங் அடிக்கிறது வந்து ஒரு ப்ரொஃபஷனாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மணியை பார்த்தோம் அப்படின்னா டீஸ் பண்ணியும் பார்த்துருந்தாங்க. ஆனால் மணியை பொறுத்த வரைக்குமே இதுக்கெல்லாம் வந்து நம்ம எமோட் ஆகிடக்கூடாது, நம்ம நம்மளுடைய எமோஷன் இருக்கு இல்லையா அதை காமிச்சிடக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருந்ததுனால அங்கே பெருசாக எந்த விதமான கிளாஷுமே வரல அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா பூர்ணிமா இருக்காங்க இல்லையா. ஸோ பூர்ணிமாவை பொறுத்த வரைக்குமே அவங்க வந்து ஒரு பயஸ்டான கேப்டனாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அடுத்தடுத்து நடந்த டாஸ்க்லையுமே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இருந்துச்சு. சரி ஓகே, இது வரைக்குமே நாமினேஷன் அப்படின்றத தனித்தனியாக கூப்பிட்டு என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, ஆனால் இந்த வீக்கை பொறுத்த வரைக்குமே ஓப்பன் நாமினேஷன் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ பிக்பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா பிரதீப் ஆண்டனியை தான் டார்கெட் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் அவர் பண்ணக்கூடிய விஷயங்களுமே இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து நாமினேட் பண்ணும்போது இருக்கு இல்லையா, ஸோ நாமினேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒருத்தரை நாமினேட் பண்ணுறோம் இந்த ரீசனுக்காக நாமினேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனால் கூல் சுரேஷை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு முடியல அப்படின்றதுக்காக நீங்கள் அபியை வந்து குறை சொல்கிறீங்க அப்படின்றதா இருந்தாலும் சரி, விஷ்ணுவை தான் நான் டார்கெட் பண்ணேன் அப்படின்றதா இருந்தாலும் சரி, ஸோ அவருடைய வே ஆஃப் டாக்கிங் இருக்கு இல்லையா அதுதான் அவருக்கு ரொம்ப பெரிய மைனஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவருடைய கேம் பிளே அப்படின்றது அவருக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது, ஆனால் அவருடைய பேச்சு அப்படின்றது அவருக்கு மைனஸாக இருக்குது. ஸோ இதனாலேயே பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு பிரதீப் இருக்காங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேர்த்துக்கிடையில் ஒரு கிளாஷ் அப்படின்றது வந்துச்சு. நடுவில் பிக்பாஸே பார்த்தோம் அப்படின்னா முதல்ல நாமினேஷன் முடியட்டும் அதுக்கப்புறமா பேசிக்கங்க அப்படின்ற மாதிரி அந்த சண்டை அப்படின்றத டெம்பரவரியாக தடுத்து வச்சுருந்தாரு. ஸோ அங்கே ஆரம்பித்த சண்டை அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி டே ஃபுல்லாகவே பிரதீப் ஆண்டனி விஷ்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கும் போல ஒரு மாதிரி கிளாஷாக வெடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிக்பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் பாஸில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே நாமினேஷனில் போட்டாங்க. இந்த பக்கத்துலேருந்து யார் நாமினேஷனுக்கு போட விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த சைடில் கூல் சுரேஷ் இருக்கார் இல்லையா, கூல் சுரேஷும் மாயாவையும் தான் பார்த்தோம் அப்படின்னா டார்கெட் பண்ணியிருந்தாங்க. கூல் சுரேஷ்க்குமே அதே ரீசன்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க, அவர் பண்ணக்கூடிய காமெடி இருக்கு இல்லையா அது வந்து பர்சனலாக வந்துட்டு அட்டாக் பண்ணுது, அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம். ஸோ ஓவராலாக நாமினேஷன் முடிவில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த டைமு அதிகப்படியான கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த வீக் யார் வெளியே போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம போன டைமே வினுஷாரன்னா அக்ஷயா தான் வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கும்போது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத வகையில் விஜய் வர்மா போயிருந்தார் இல்லையா. ஸோ இந்த வாரமும் அப்படி ஏதாவது நடந்துருமோ, ஏதாவது ஸ்ட்ராங் கண்டென்ட் தரக்கூடிய பிளேயரை வெளியே எடுத்துருவாங்களோ அப்படின்னு தோண வச்சிருக்கே அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேம் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க இல்லையா, ஸோ இந்த ஷாப்பிங் டாஸ்க்லாம் சொல்லிட்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஷாப்பிங் டாஸ்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடே பூர்ணிமா விஷ்ணுவை நம்பி உள்ள கூப்பிட்டு போனாங்க. ஆனால் விஷ்ணு இருக்கார் இல்லையா, ஃபைவ் ஸ்டார் டப்பாவை பார்த்தோன்னே சின்ன குழந்தைங்க மாதிரி மற்ற இன்கிரீடியன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, கொத்தமல்லி புதினா இதெல்லாம் எடுக்காமல் விட்டுட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணி பிக் பாஸ் கிட்ட ஏதாவது பர்மிஷன் கேட்டு எடுப்போமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம தலைவர் இருக்கார் இல்லையா, இந்த அறிவு வழக்கெண்ணெய்லாம் பார்த்தோம்னா நீ ஃபைவ் ஸ்டார் எடுக்கும் போது இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியான நோஸ்கட் கொடுத்ததுனால அங்கே அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு இந்த கேம் பிளே அப்படின்றத கரெக்டாக புரிஞ்சு என்ன வேணுமோ அதை எடுக்காமல் ஒரு ஆர்வத்தில் போய் அந்த சாக்லேட் அப்பாவை தூக்குனது அப்படின்றது அவருக்கு லைட்டாக பேக் ஃபயர் ஆயிருந்துச்சு. ஒவ்வொரு வாரமே பார்த்தோம் அப்படின்னா இந்த தொடக்கிறது கழுவுறது அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் இருக்கு இல்லையா அதை கண்டினியூவாக வைப்பாங்க. இந்த வாரம் அந்த
டாஸ்க் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஃபுட்பால் விளையாடணும் அப்படின்னு சொன்னதுனால பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு விசஸ் நம்ம மணிச்சந்திரா இருக்கார் இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் தான் ஃபஸ்ட்டு கேம் அப்படின்றத ஆடிருந்தாங்க. ஸோ அந்த கேமை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா பூர்ணிமா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பயஸ்டாக இருக்காங்க, சின்ன பாஸ் வீட்டில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பயஸ்டாக விஷ்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கேப்டனுக்கு அகேன்ஸ்டாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். பூர்ணிமாவை பொறுத்த வரைக்கும் நான் ரூல்ஸில் என்ன இருந்துச்சோ அதை தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துலையுமே விஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு போயிட்டு பேசும்போது பிரதீப் ஆண்டனி நடுவில் வந்ததுனால அவங்க ரெண்டுத்துக்கும் கிளாஷஸ் அப்படின்றது அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா சரி ஓகே, தொடக்கிறது வந்து பிக்பாஸ் ஹவுஸ் மேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தலையில் விழுந்துருச்சு, இனி கழுவுறது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்குமே அந்த கிளீனிங் டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ போன டாஸ்க்கில் நம்ம விட்டுட்டோம், இந்த டாஸ்க்கில் வந்து கரெக்டாக பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு இருக்கார் இல்லையா. விஷ்ணு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டாஸ்க்கில் வின் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு டீம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீம் கழுவுறது ஒரு டீம் தொடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கை வந்து ஷேர் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம புதிய காதல் பறவை அப்படின்னு சொல்லி நிக்சன் அப்படி இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய கன்வோ அப்படின்றது போய்கிட்டு இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நிக்சன் வந்துட்டு மோஸ்ட்லி நம்முடைய ரவீனா இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா மணிச்சந்திராவுக்கு பொசசிவ் இதெல்லாம் கொடுத்ததுனால இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரவீனா டந்திரா அப்படியே லைட்டாக பேக் அடிச்சு அபி இருக்காங்க இல்லையா, அபி கூட தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படின்றத ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அபி வந்து பார்த்தோம் அப்படின்னா மணியையாக இருந்தாலும் சரி ரவீனாவையாக இருந்தாலும் சரி அவங்க வந்து கலாய்க்கலாமா அவங்க வந்து என்ன வேணாலும் சொல்லலாமா, ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது ரவீனா சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அது வந்து எனக்கு ஓவர் இரிட்டேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் நம்மளை பண்ணால் மட்டும் இரிட்டேட்டாக இருக்குது அப்படின்றவே இருக்கு இல்லையா. ஸோ இவங்க பண்ணுற தப்பு அப்படின்றது அவங்களுக்கு தெரியாமல் இன்னொருத்தவங்க பண்ணுறது மட்டும் அவங்களுக்கு இரிட்டேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. எண்டில் இது எங்கே தான் அப்பா கொண்டு போய் முடிக்க போகிறீங்க கேட்டால் அண்ணன் தம்பியாக ஸ்டார்ட் பண்ண அக்கா தங்கச்சியாக ஸ்டார்ட் பண்ணேன்னு ஆனால் இப்போ போய்கிட்டு இருக்கக்கூடிய வே வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு இருக்குது. ஸோ இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி டே 23 ரிவியூவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.